அதே மாதிரி நம்மளோட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சிடிஎம் ப்ராசஸில் வந்து லாஸ்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங். சிடிஎம் சிடிஎம் நம்மளோட எம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங். ஸோ மாய்ஸ்சரைசிங் பற்றி தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டூ வீடியோஸில் நம்ம வந்து கிளென்சிங்னா என்ன, டோனிங்னா என்னன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரியே இந்த வீடியோவில் நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங்னா என்ன, என்னென்ன கைண்டான மாய்ஸ்சரைசர் இருக்குது, நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாய்ஸ்சரைசர் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஆர்எல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என்னோட பேர் விஜி. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ், அதே மாதிரியே டிஐஒய் ஐடியாஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு மாய்ஸ்சரைசர் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷஃபிளாக வச்சுக்கிறதுக்கு, லைக் எப்போவுமே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாய்ஸ்சரைசர் ஹெல்ப் பண்ணும். அதோடையே நமக்கு வந்து நிறைய பேர் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின்ல வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரியே நம்மளோட ஸ்கின் வந்து சீக்கிரமாகவே ஷாக் ஆகிட்டு ஏஜ் ஆனது மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். லைக் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா யங்காக இருக்கும். பட் ரொம்ப நாளாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா சீக்கிரமாகவே நமக்கு ஏஜ் ஆகிட்டு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஷாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் எப்போவுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது. டெய்லி நம்ம வந்து 2 times ஸ்கின் கேர்லேயுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது மஸ்டான ஒரு விஷயம். மார்னிங்கும் நைட்டும் நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணாமல் அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஒயிட் ஸ்பாட்லாம் ஃபேஸில் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரியே ரிங்கிள்ஸ் வர்றது, ப்ளஸ் நமக்கு வந்து அந்த ஸ்கின் பீல் ஆகி வரும் இல்லையா. நமக்கு வந்து லிப்ஸ்லாம் ரொம்ப வந்து விண்டர் சீசன்லலாம் லிப்லேருந்து அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகி வரும் இல்லையா, அதே மாதிரியே தான் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னுமே வந்து பீல் ஆகி வர ஆரம்பிக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு கேர் கொடுக்காமல் மாய்ஸ்சரைசர் எல்லாம் கொடுக்காமல் இருந்தோம்னா அது வந்து பீல் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு மஸ்ட்டாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அதே மாதிரியே நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் நம்ம வெளியே போகிறோம் வைங்க, நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற போர்ஸில் எல்லாத்துலேயுமே டஸ்ட்டு போய் டெபாசிட் ஆகிடும். இன்கேஸ் நம்ம வந்து இதுக்கு பதிலாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோன்னா நம்மளோட மாய்ஸ்சரைசர் நம்மளோட போர்ஸில் எல்லாம் போய் டெபாசிட் ஆகிட்டு நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து டஸ்ட்டெல்லாம் பட்டால் கூட அந்த மாய்ஸ்சரைசர் மேலே தான் படுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னை வந்து எல்லா விதத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேக்கப்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போடுறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட மேக்கப் ஃபவுண்டேஷன்லாம் போடுறதுக்கும் ஒரு பேரியர் மாதிரி இருக்கும். லைக் நம்மளோட ஃபவுண்டேஷன்லாம் ஸ்கின்ல அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது அது ஒரு ஸ்மூத் லுக்கும் கிடைக்கும். அதே மாதிரியே நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற போர்சஸ்ல எல்லாத்துலேயுமே ஃபவுண்டேஷன்லாம் போய் டெபாசிட் ஆகிடும். நார்மலாக நம்ம வந்து நல்ல டீப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருந்தோம்னா அப்படியே அந்த ஃபவுண்டேஷன்லாம் ஸ்கின்னில் அப்படியே தங்கிட்டு இருக்கும். ப்ளஸ் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நமக்கு அந்த ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வர்றது, ஃபேஸ் டல் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ நம்ம வந்து மஸ்ட்டாக மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது மஸ்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம வந்து அப்படியே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கின்னில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். நார்மலாகவே நம்ம வந்து ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு இருந்தால் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தொட்டு பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க ஆரம்பிக்கும். இதுவே நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்மளோட ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹார்டாக ஆரம்பிக்கும். நார்மலாக நமக்கு வந்து இந்த ஸ்கின் ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்ல ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்கின் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு கேர் கொடுக்கலனா ரொம்ப ஹார்டாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் இருக்கிறதுக்கு மஸ்ட்டாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். நமக்கு வந்து இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ், அதே மாதிரி அப்ளை பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம், அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 types அப்ளை பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் மாய்ஸ்சரைசர் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்ததுக்கு
அப்புறமா ஃபேஸில் வந்து நல்ல டாட் டாட்டாக வச்சதுக்கப்புறமா நல்ல கையை வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சுட்டு நல்லா வந்து இப்படி டேப் பண்ணி விட்டுணும். அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்கின் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண வைக்கலாம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ மாய்ஸ்சரைசர் தேவையோ அந்த அளவுக்கு நம்மளோட ஹேண்டில் எடுத்துட்டு நல்லா வந்து ஹேண்டை இப்படியே வார்ம் பண்ணிக்கணும். அந்த மாய்ஸ்சரைசரோட ஹேண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி வார்ம் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஈவனாக மாய்ஸ்சரைசர் எல்லா அளவுமே நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். லைக் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து கையில் எடுத்துட்டு நல்லா வார்ம் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதே மாதிரியே நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்வர்ட் டைரக்ஷனாக அப்ளை பண்ணணும். நார்மலாக இப்படி வச்சுட்டு இப்படி அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி இப்படி கீழ்த்தனம் இப்படி நம்ம வந்து கீழ் வாட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து சாக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணி கொடுக்கணும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுறது அப்வர்ட் டைரக்ஷனில் மசாஜ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அண்ட் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெய்லி மஸ்ட்டாக நம்ம வந்து 2 times யூஸ் பண்ணணும். முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் மார்னிங் ஸ்கின் கேர்லேயும் டெய்லி மார்னிங் ஸ்கின் கேர்லேயும் நைட் ஸ்கின் கேர்லேயும் நம்ம வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட ஸ்கின் வந்து ஈரப்பதமாக இருக்கும்போதே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் ஈஸியாக நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிக்கும். நார்மலாக நம்ம வந்து டோனர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம்னு வைங்க, டோனர் வந்து சுத்தமாக ட்ரை ஆகாமல் ஒரு 80% ட்ரை ஆனது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஈரப்பதத்திலே நம்மளோட மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்ல சூப்பரான ஒரு கவரேஜ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பாத் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டான ஒரு டைமிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு வரும்போது நம்மளோட போர்சஸ் எல்லாம் ஸ்கின்ல வந்து போர்சஸ் எல்லாம் நல்லா ஓப்பனாக இருக்கும் இல்லையா. அந்த டைமில் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது அந்த போர்சஸில் எல்லாத்துலேயுமே மாய்ஸ்சரைசர் போய் டெபாசிட் ஆகிட்டு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதுக்காக தான் ஏன்னா போர்சஸில் எல்லாம் நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகும்போது பொல்யூஷன் டஸ்ட் எல்லாம் பட்டாலும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. அதுக்காக தான் அதே மாதிரியே நார்மலாக நம்ம வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கின் வந்து ஸ்க்ரப் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது, இந்த மாதிரி டைமில் எல்லாம் கூட நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். ஈவன் நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, ஃபேஸில் மட்டும் கிடையாது நம்ம கை காலில் எல்லாம் கூட ஹேர் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஷேவ் பண்ணதுக்கப்புறமா கூட நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து அகெயின் நமக்கு வந்து பேக் டு நம்மளோட நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கின்னெலாம் ரொம்ப சென்சிட்டிவானது. நம்ம வந்து ஏதோ ஒன்று ஸ்கின் கேர் பண்ணுறோன்ட்டு ஸ்க்ரப் பண்ணுறது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா ஸ்கின்னில் வந்து பிரேக் அவுட்ஸ்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கின்னை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அண்ட் மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து ரெகுலராக ஒரே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்மளோட கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசரையும் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து விண்டர் டைம்லேயும் சம்மர் டைம்லேயும் எல்லா டைம்லேயுமே ஒரே மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி நம்மளோட சீசனுக்கு ஏற்ற மாதிரி, லைக் நமக்கு வந்து ரொம்ப வெயில் சம்மர் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னுக்கு செட் ஆகலாம், அதுவே சம்மர் டைமுக்கு சூட் ஆகாமல் போகலாம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக நம்மளோட மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அண்ட் நம்ம மாய்ஸ்சரைசருமே பார்த்திங்கன்னா ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர், அதே மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆட்ல எல்லாம் பார்ப்போம் இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி டப்புன்னு நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணாமல் நிறைய ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த மாய்ஸ்சரைசர் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஒப்பீனியன் இல்லைனா சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறுபடியும் சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டி ரிலேட்டடான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.